வணக்கம், என் பெயர் சரித்ரா சரவணன். நான் தேசிய மாதிரி ஆரம்ப தமிழ் பள்ளி தமத்து நவீன ஜோர் பார்வி 4வது ஆண்டு பயில்கிறேன். நான் இப்பொழுது திருஞான சம்பந்தம் பற்றி கூற வந்துள்ளேன். திருஞான சம்பந்தம் என்பது சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டு 63 நாயன் மருவில் ஒரு ரகத்திலிருந்தார். அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வசகர் இந்நாள் மதி சம்பந்தர் என்பவரே திருஞான சம்பந்தர். இவர் சீர்காழி எனும் ஊரில் பிறந்தவர். இவர் முருகப்பெருமானின் அம்சம் கொண்டவர். சீர்காழியில் சிவபாரதியார் மற்றும் பகவன் அம்மையார் எனும் தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. நிறைய தானம் தர்மம் செய்திருக்கின்றனர். இறுதியாக சிவபெருமானிடம் சென்று சிவனின் போலை பறப்பதற்காவது ஒரு குழந்தையை கொடுக்கும்படி வேண்டினர். அதன் பிறகு ஞான சம்பந்தர் பிறந்தார். ஞான சம்பந்தர் பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார். அதில் முதலாவதாக தனது 3 வயதில் நடந்த நிகழ்வு, தனது பிறந்த அன்று தந்தையுடன் காலையில் கோயிலுக்கு செல்வதற்காக அழுந்து அடம்பிடித்தனர். குழந்தை கரையில் அமரவிட்டு ஸ்தானம் செய்ய குளத்தில் முங்கினார். மந்திரம் சொல்லி முடித்த பிறகுதான் வெளியே வருவார். இது தெரியாத அக்குழந்தை தந்தையை காணாமல் அம்மா அப்பா அம்மா அப்பா என்று அழ ஆரம்பித்தது. உடனே சிவபெருமானும் பார்வதியும் காட்சி அளித்தனர். குழந்தையை பசியில் அழுகின்றன் என்று நினைத்த பார்வதி ஒரு கிண்ணத்தில் ஞானப்பால் ஊட்டினார். அப்பாலை குடித்த உடனே அக்குழந்தைக்கு எல்லாம் வித ஞானமும் வந்தது. பிறகு குளத்திலிருந்து வெளியே வந்த ஞான சம்பந்தர் தந்தையார் குழந்தையில் வாயிலில் பால் வடிந்திருப்பதை கண்டு வியந்து, யார் உனக்கு பால் ஊற்றினார் என்று கேட்டார். ஞான சம்பந்தர் கோவில் உள்ள இறைவனை சுட்டி காட்டி, தோடுடைய சிவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி என்று தொடங்கும் தேவாரத்தை இலக்கண நயத்தோடு தூய தமிழில் பாடினார். 3 வயது குழந்தையை தேவாரம் பாடியதை பார்த்து வியந்தார் தந்தையார். ஞான சம்பந்தருக்கு இறை அருள் வந்துவிட்டதை உணர்ந்தார். அன்று முதல் அவருக்கு எல்லா வித சலுகைகளையும் செய்து கொடுத்தனர். திருஞான சம்பந்தர் நிறைய கோவிலில் தேவாரத்தை பாடத் தொடங்கினார். கதையின் நீதி.